பார்த்த ஒரு அட்டகாசமான படத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். பதாயிடோ அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ டாப் இந்தியாவில் வந்து தேர்ட் பிளேஸில் இப்போ இருக்குங்க. ஸோ இந்த படம் பதாயிடோ அப்படின்ற அந்த படம் எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேவாக இருக்கிற ஒரு ஆண், லெஸ்பியனாக இருக்கிற ஒரு பெண், ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய குடும்பத்தினால வந்து ஃபேமிலி ப்ரெஷர் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணிடணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது. பட் ரெண்டு பேருக்குமே அவங்களுடைய துணையை அவங்களுடைய ஜெண்டரில் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுன்னு கிளியராக இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் எப்படி சந்திக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஃபேமிலி ப்ரெஷருக்காக, அதுக்கப்புறம் உன்னுடைய துணையை நீ கல்யாணம் பண்ணிக்கோ என்னோட துணையை கூட நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து போகிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பிரச்சனைகள் வருது, என்ன எல்லாம் இவங்க சந்திக்கிறாங்க, அதுலேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இவங்க இவங்களுடைய ஒரிஜினாலிட்டியை இழந்துக்காமல் எப்படிலாம் காப்பாற்றி எப்படி இவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரன் பண்ணி போகிறாங்க அப்படின்றது தாங்க இந்த ஒரு படம். ரொம்ப ரொம்ப அற்புதமான படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எப்பவுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கிற காமம், அன்பு, அந்த கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை ரசிக்கும் போது, ஒரு வசீகரமான பார்வையில் பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்றது இந்த படத்தை பார்க்கும்போது இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா நேச்சுரலா அந்த ஒரு எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே எல்லாருமே கேரி பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ குடும்பத்தில் வந்து எப்பவுமே குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை அப்படின்றது அவங்கள அவங்களா இருக்க விடாமல் பண்ணுறது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே குழந்தைகள் வந்து நீட்ட பண்ணாத அதை பண்ணாத அப்படி இருக்காது எப்படி இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி அவங்கள ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வந்து அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குழந்தைகளை அவங்கள அவங்களா வாழ விடணும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எந்த குழந்தையுமே வந்து இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க நம்ம மதிக்கணும், இந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்காக நான் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது கிடையாது. அவங்களோட சப்போர்ட்டையோ விருப்பத்தையும் அவங்க எதிர்பார்க்க கிடையாது. எப்பவுமே குழந்தைகள் எதிர்பார்க்கறது வந்து, என் பேரண்ட்ஸ் வந்து என்னை நம்பணும், என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும், எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா என் பேரண்ட்ஸ் வந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே குழந்தைகள் பண்றாங்க அப்படின்னா, இல்லை அவங்க முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு எப்போ ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணுதோ அப்போ இந்த சொசைட்டி தானாவே மாறுங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு. என்னன்னா, ஒரு திருநங்கை வீட்டை விட்டு வெளியில போறாங்க, அவங்களுக்கு திரும்ப அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அவங்க வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கூட எவ்வளோ சந்தோஷமாக வந்து ஜாயின் ஆகிறாங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்படி ஸ்லோவாக வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்போ அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, ஃபேமிலி அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து சொசைட்டி அப்படின்றது மாறிடும். இதே விஷயம் கே லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்புக்கு பொருந்தும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். எப்போவுமே வந்து அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் மாறாது அப்படின்னு சொல்லலாம். எந்த உலகம் இருக்கிற வரை இந்த அன்பு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து யாரையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. நீ இவங்களை தான் நேசிக்கணும், இவங்களை தான் கல்யாணம் பண்ணி இவங்க கூட தான் நீ வாழணும், இவங்க தான் உன் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி யாரையுமே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாதுங்க. அன்பு அப்படின்றது வந்து ஆப்போசிட் ஜெண்டராக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், பெட்டாக இருக்கட்டும், டாக் கேட்டன் சொல்லி எல்லாத்தையுமே நம்ம நேசிக்கும் போது, ஒரே ஜெண்டரில் நான் இவங்களை நேசிக்கிறேன், இவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இவங்க கூட என் லைஃபை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது நம்ம எப்படிங்க அதை வந்து கேள்வி கேட்க முடியும். லவ் இஸ் அ நேச்சுரல் திங் இல்லையா, லவ் இஸ் அ காமன் திங் இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரே ஜெண்டரில் நான் இவங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம தப்பே சொல்ல முடியாது. அதுக்கு நமக்கு வந்து உரிமையே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தையும் வந்து இதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு வந்து ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம். நிறைய வந்து அவப்பெயர்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த சொசைட்டியில் நம்ம முன்னாடி சொல்கிறத கேட்டுட்டு நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ திருநங்கைகளுக்கும் வந்து ஒரு நிறைய அவப்பெயர்கள் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது எல்லாத்தையுமே மாறி திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ கேவாக இருக்கிற ஒரு ஆணுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் ஒரு கே அப்படின்றத அவங்களால ஓப்பனாக சொல்ல முடியாது அப்படின்றது தான். ஸோ கேவாக இருந்தாலும் லெஸ்பியனாக இருந்தாலும் வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ வந்து அதை ஓப்பனாக ஷேர் பண்ண முடியாத ஒரு ஒரு நம்ம வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் வச்சுட்ருக்கோம் இல்லையா. பட் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இது எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணுவோமே. இந்த சொசைட்டியில் வந்து நார்மலாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. பட் பெருசாக நினைக்க வேண்டிய விஷயத்த எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அசால்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்றத நினைக்கும் போது கொஞ்சம் கேவலமாக தாங்க இருக்குது. ஸோ வந்து எல்லாத்தையுமே இந்த சொசைட்டியில் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் குப்பு மாதிரி சேர்ற எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுக்காமல் சரியான விஷயங்களை சரியான விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு
கத்துக்கிட்டு ஸோ மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ பதாயிடோ அப்படின்ற படத்தை எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சொசைட்டி சேஞ்ச் ஆகுறதுலையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவும் இருக்கு. நீங்களும் பதாயிடோ படம் பாருங்க, அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ நான் சொன்ன விஷயங்களை எதெல்லாம் உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ சோ மச்.